ஐயா பழத்தை புசிச்சிட்டாயா பழத்தை புசிச்சிட்டாரா அப்படிலாம் பிதா நெஞ்ச பிடிக்கல. புஷ்டனா சரி ஓகே. இப்ப என்னுடைய அன்பு என்னன்றது எனக்கு தெரியும். ஆனால் இவன் புசிச்சனால இப்போ தான் என் அன்பு என்னன்றது அவனுக்கு தெரிய போகுது. இதை வந்து இன்னொரு எனக்கு ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தி கொள்கிறேன். அப்படி தான் அவர் சர்வ ஞானி. தீர்மானித்திருக்கிறார். என் வளர்ச்சி என்ன அவருக்கு தெரியும். என் ஊழியத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க மறுபடியும் மறுரூபமாவாங்க, எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி எல்லாம் நம்பர் அவர்கிட்ட இருக்குது. என் கையில் எத்தனை அற்புதம் நடக்கும் எழுதி வச்சிருக்கிறார். எல்லாம் ஆல்ரெடி டெஸ்டைன்டு. இயேசு கிறிஸ்துவை என்னெல்லாம் செய்ய போகிறான் பிதா எழுதி வச்சிட்டாராம். அதெல்லாம் பைபிள் சொல்லி இயேசு செய்த அற்புதங்கள் இல்லை, இயேசுவை கொண்டு பிதா செய்த அற்புதங்கள். அப்படிதான் இயேசுக்கே அதான் கதி, இயேசுக்கே அதான் வந்து டெஸ்டினேஷன். இயேசுவை கொண்டு பிதா செஞ்சாராம். அப்போ நம்ம எல்லாருக்கும் நீங்கள் போடுற காபா காபாலாம் நல்லது, ஆனால் அந்த காபாவினால் எதுவும் உருவாக்கப்படலை, காபா ரிலீஸ் பண்ணுது. புதுசாக ஒன்று காபானா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாமே ப்ரீ டெஸ்டினேஷன். ஆதாமை படைக்கும் போதே இந்த உலகத்தில் கடைசியாக ஒருத்தன் பறக்க போகிறான் பாருங்கள், அழுதுட்டு பறக்கிறான் பாருங்கள், அப்போ தான் ஏசுநர் வரப்போறன்னு வச்சுக்கோமே, அவன் வரைக்கும் ஏழு பேர் வச்சிட்டார். அவங்க அப்பா வந்து சர்ச்சு கூட்டு போய் மூணாம் மாதம் பேர் வைக்கலாம் நினைக்கும் போது அதுக்குள்ளே ஏசுநர் வந்து முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பன் பேர் வைக்கல, ஆனால் இவர் முன்னாடி பேர் வச்சிட்டார். இதான் அவன் பேர். அம்புட்டு பேருக்கும் பேர் வச்சிட்டாரான், எல்லாமே முடிச்சிட்டாரான். அதெல்லாம் இஸ்மவேல் பறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி துஷ்டம் முடிச்சுனா இருப்பான்பா. சாலமோன் அமைதியாக இருப்பான், இயேசு தமிழ் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர், பேர்னா வெறும் பேர் கிடையாது, கேரக்டர். ஹீப்ருவில் பேர்னா கேரக்டர். பிறக்கிற எவனும் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் குணத்தை ஒப்பிப்பாராங்கிறது. இப்போ சொல்லுங்கள், உலக தோட்டத்துக்கு முன்பாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏழாம் நாள் ஓய்ந்தாருன்னு என்ன அர்த்தம்? ஆதாமை படைச்சிட்டு ஓயலை, ஆதாமுக்குள்ளே முழு உலகத்தையும் சிருஷ்டித்து தான் ஓஞ்சிட்டார். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குதிரையை தட்டி விட்டுட்டு ரேஸில் எப்படி ஓடுது அப்படின்னு உட்காந்தார். அவருக்கு தெரியும் க்ளீனாக ஓடி. இதுதான் செகண்ட் வேர்ல்டு. ஆனால் செகண்ட் வேர்ல்டில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. பழத்தை புசிச்சிட்டான். பழத்தை புசிக்காதன்னு சொன்னார், புசிச்சுட்டே இப்படி ஆகி போறோம்னாரு, புசிக்கலைன்னா இப்படி இருக்கும்னாரு. புசிக்காட்டி எப்படியோ அந்த வேர்ல்டு ஏற்கனவே சிருஷ்டித்துட்டாரு. இப்போ சீசன் கேட்குறேன், புசிச்சுட்டா அதுக்கும் வழி இருக்குது, அமைதியாக இருங்க, யாரும் டென்ஷன் ஆகணான்றார். ஐயா பழத்தை புசிச்சிட்டாயா பழத்தை புசிச்சிட்டாரா அப்படிலாம் இப்படிதான் நெஞ்ச பிடிக்கல. உடனே இவங்கெல்லாம் வந்து ஐயா பழத்தை புசிட்டான், கிளிக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு பறந்து போயிருச்சு அப்படிலாம் சொல்லலை அவர். புஷ்டனா சரி ஓகே. இப்போ என்னுடைய அன்பு என்னன்றது எனக்கு தெரியும். ஆனால் இவன் புசிச்சனால இப்போ தான் என் அன்பு என்னன்றது அவனுக்கு தெரிய போகுது. இதை வந்து இன்னொரு எனக்கு ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தி கொள்கிறேன். அப்படி தான் அப்படி தான் அவர் சர்வ ஞானி, சர்வ ஞானி. உங்களுடைய முடியெல்லாம் எண்ணியிருக்காராம். அது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, உங்கள் முடிக்கெல்லாம் எண்ணியிருக்காருல்ல, நம்பர் போட்டு வச்சுருக்காராம். எப்படி எண்ணி இருந்தால் 215 இல்லை 3200 அப்படின்னு சொல்லிவிட்டு எதை தொட்டாலும் 3200 அப்படி இல்லை,
இதில் 3015 ஆ இது 3012 இது அப்படின்னு நம்பர் என் சரீர அவயங்கள் உருவாகும் முன்னமே எனக்கு கண்ணு காது மூக்கு அன்னைக்கு ஸ்கேனே கிடையாது. நீ ஸ்கேன் வந்ததுதான் பிரச்சனை. ஆமா, அன்னைக்கு கண்ணு காது மூக்கு வாய் ஹார்ட் கிட்னி கை காலு என் அவயவங்கள் உருவாகும் முன்னமே அது உருவாகும் உருவாகும் நாளை அவர் எழுதி வச்சிருந்தாராம். 22 ஜஸ்டினுக்கு ஹார்ட், 23 கை காலு, 28 ரிலீஸ் ரிப்போர்ட் வச்சிருந்தார். சார் உங்கள் கண் எப்போ வரும்? டேட்டு போட்ட பிறகு தான் கண் வந்துச்சு. கண் வந்த பிறகு டேட் எழுதலை. அப்போ ஜோம் பண்ணியங்களா? யார் சொல்லுங்க. நான் மிகுந்த ஜபத்தோடு என்னுடைய கண்கள் உருவானது. உனக்கு ஒரு கழுதையும் தெரியாதடா. அன்னைக்கெல்லாம் அந்த இறக்கம் தானே உன்னை வந்து பாதுகாத்துச்சு. அதே இறக்கம்தான், அதே தயவு, அதே கிருபை, அதே அன்பு,